ஒரு கிராமம், ஒரு பாட்டி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு பின்னாடியே ஒரு சின்ன பையன் போயிட்டு இருந்தான். வழி தவறி வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட அட்ரஸ் கேட்கலான்னு கிட்ட போனேன். அந்த தம்பியை கூட்டிகிட்டே இருந்தேன். தம்பி தம்பி என்ன பண்ணுற தம்பி? பாட்டிமா பாட்டிமா, இந்த அட்ரஸ் எங்கே இருக்கு பாட்டிமா, கொஞ்சம் நில்லுங்க அப்படி நான் அவங்கள பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க நேராக போய்கிட்டே இருந்தாங்க. எதிர்த்தாப்பில் நேரம் ஆகிட்டே இருக்கு, இருட்டிடுச்சு, எனக்கு வழி தெரியல. பாட்டிமா வழி சொல்லுங்க. இந்த ஏரிக்கரை பக்கத்தில் பாட்டிமா, நான் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கேன், பதஷ்டமாக கேட்டுட்டு இருக்கேன், பதில் வரல. தம்பி டே தம்பி, சின்ன பையா, நான் பேசுகிற ஒன்று கேட்கலையா? நான் அவங்க பின்னாடி போய்கிட்டே இருந்தேன். போய்கிட்டே இருக்கும்போது அவங்க எதிர்த்தாப்புல ஒரு கிணறு, அவங்க கிணறு நோக்கி தான் போகிறாங்க. தடுப்பு சுவர் கூட இல்லாத ஒரு கிணறு, அங்கே ஒரே ஒரு லைட் எழிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த லைட்டு பக்கத்தில் அந்த பாட்டியும் அந்த பேரனும் நின்னாங்க. அந்த பேரன் தண்ணிக்கிட்ட எட்டி பார்த்துட்டு இருந்தான். அந்த பாட்டி அவனையே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி, பாட்டி ஏன் அங்கே நிற்கிறீங்க? வெளிச்சம் வேற இல்லை, சீக்கிரம் இங்கிட்டு வந்துடுங்க, விழுந்துட போகிறீங்க. நான் பயப்படுற அளவு கூட அவங்க ரெண்டு பேரும் பயப்படலை. அவங்க நான் என்னை பார்த்ததாவே தெரியல, எனக்கு பயம் அதிகமாகிடுச்சு. விழுந்துட போகிறீங்க, நான் அவங்க விழுந்துற குறாட்டி பிடிக்கணும்னு கிட்ட போனேன். திடீர்னு அந்த பாட்டி பட்டுன்னு பிடிச்சி தள்ளிட்டாங்க. தள்ளி விட்ட வேகத்தில் அந்த பையன் கீழே விழுந்துட்டான். சந்து கட்ட நேரம் ஒரு சிரிப்பு அந்த பாட்டிக்கிட்ட. நான் கண்ணில் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பாட்டி புகையா மாறி மறைஞ்சிட்டாங்க. அட்ரஸ் கேட்க போன எனக்கு பயத்தில் என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த இடமே அப்படியே முழுசா இருள் மயமா இருந்தது. யாரும் கத்தி கேட்டா கூட யாருக்கும் எதுவும் கேட்காது. அந்த மயான அமைதியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் வண்டியை நோக்கி நான் திருப்பி போய்கிட்டே இருக்கேன். வேகமாக ஓடினேன், மூச்சு அரைச்சி. என் வண்டி அங்கே ரோட்டில் ஓரத்தில் நிற்கிது. இவங்களை பின்தொடர்ந்து நான் 2 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டேன். நான் கடந்து போகணுமே, வேகமாக போகிறேன், மூச்சு அரைக்க ஓடுறேன். கிட்ட போயிட்டே இருக்கும்போது என் வண்டியில் யாரோ உட்காந்துருந்தாங்க. அதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. யார் என் வண்டி எடுத்தது? வேகமாக போகிறேன், யாரும் திருட முயற்சி பண்ணுறாங்களோன்னு ஒரு பயம். கிட்ட போய் பார்த்தா நான் அங்கே பார்த்த பாட்டியும் அந்த பேரனும் அங்கே உட்காந்துருந்தாங்க.